எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் சுப்பிரமணியம். நான் ஜெயின் இரிகேஷன் கம்பெனியில் 22 வருஷமாக வேலை செய்கிறேன். என்னுடைய 23rd இயர் இப்போது ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம கம்பெனியுடைய முன்னாள் சேர்மேன் மதிப்புக்குரிய டாக்டர் பவர்லால் ஜி ஜெயின் அவருடைய 83rd பிறந்த நாள் 12 டிசம்பர் 2020 வந்து வருது. ஸோ அந்த சார்பாக நான் வந்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து மதிப்புக்குரிய திரு பவர்லால்ஜி ஜெயின் அவருக்கு வந்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சம்வத் சம்பதா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சம்பத் அப்படின்னாக்கா டயலாக், சம்பதா அப்படின்னாக்கா வெல்த். அதாவது நம்ம வந்து பவர்லால் ஜெயின் அவர் வந்து நாங்கள் எப்படி கூப்பிடுவோம்னாக்கா, அன்பா படே பாவ்னு கூப்பிடுவோம். ஸோ படே பாவுக்கு வந்து ஒரு ரிச் ட்ரிபியூட் எப்படி கொடுக்கணும் அதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச விரும்புகிறேன். இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பாயிண்ட்ன்றதும் நான் ஒன்றுனா சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நானும் படேபாவும், அதாவது நான் ஆஸ் எ சயின்டிஸ்ட் அண்ட் படேபாவ் ஆஸ் எ பர்சன் ஹூ இஸ் எ செல்ஃப் மேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே எவ்வளோ நட்பு இருந்ததுன்றது நான் வந்து மனசால் நான் வந்து உங்களை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னை வந்து டைரெக்டாக கூட காண்டாக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படேபாவ் யார் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடல். நான் வந்து என்ன அவரை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, படேபாவ் ஒரு கடல். அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடச்சிது. நிறைய பேருக்கு வந்து பாக்கியம் கிடச்சிருக்கு, ஆனால் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னாக்கா, அவர் கூட நான் வந்து ஒரு 19 இயர்ஸ் 19 வருஷமாக அவர் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 19 வருஷத்தில் வந்து நான் வந்து ரொம்ப நிறைய அவர்கிட்டேருந்து நான் கற்றுன்ருக்கேன். நான் அதாவது எப்படி வந்து ஒரு ஆள் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், என்ன தான் வந்து நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம வந்து அந்த தலகணம் காட்டாமல் எல்லார்ட்டையும் வந்து அன்பாக இருக்கணும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு லெசன் எனக்கு. அவருடைய 83rd பிறந்தநாள் வந்து 12 டிசம்பர் 2020 வந்து வருது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய இப்போ அவர் வந்து எப்படி என்னென்ன ஸ்டார்ட் பண்ணார், எப்படி மேலுக்கு வந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அதை பற்றின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய மாரல் வேல்யூஸ் என்னன்றதை பற்றி நான் வந்து, எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கான எல்லாம் சொன்னக்க டைம் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன்னா, அதாவது அவர் வந்து 1963 அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, அவர் இந்த மண்ணெண்ணெய் கேரோசின்லாம் வந்து விற்று. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போலேருந்தே வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹை மாரல் வேல்யூ இருந்தது. எப்படி அப்படி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கெரோசின் மண்ணெண்ணெய் விற்கிற டைமில் வந்து 63 அவர் ஸ்டார்ட் பண்ணார். 65 வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த விலை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஜாஸ்தி பண்ணினாங்க கெரோசினுடைய. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, ஹோர்டிங் பண்ணாங்க. அதாவது நிறைய பேரல் பேரலாக வாங்கி அதை வந்து வச்சுட்டு நியூ ப்ரைஸ் வந்தோடனே அந்த ஓல்டு ரேட்டை வந்து ஓல்டு ரேட்டில் விற்காம புது ரேட்டில் வந்து அவங்க நிறைய பேர் வந்து விற்றாங்க. நிறைய பேர் இவர் என்ன பண்ணார்னாக்கா, நம்ம படேபாவ் அது பண்ணாமல் அவருக்கு வந்து ஹை மாரல் வேல்யூ அப்போலேருந்தே இருந்தது, ரைட் ஃப்ரம் டே ஒன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த பழைய ஸ்டாக்கை வந்து பழைய விலையில் தான் வந்து விற்றார், சரிங்களா. அப்போது அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த கூட வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல குட், அப்போலேருந்து வந்து அவருக்கு மேலே பயங்கர குட்வில். ஸோ அந்த குட்வில் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பேரும் புகழும் வந்து கொடுத்தது வந்து நான் வந்து பிரியமேட்டை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் ஒர்க் பண்ணதில்லை. இது என்னுடைய முதல் கம்பெனி. நான் ஜாயின் பண்ணது வந்து 19 பிப்ரவரி 1998 நான் வந்து ஜாயின் பண்ணேன். நாராயணசுவாமி சார் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன வந்து இந்த கம்பெனி அஜித் பாபு கிட்ட. ஸோ அந்த நாள்லேருந்து நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து எப்படின்னாக்கா,
படைபவ் சேர்மன் அவரை கூட வந்து ரொம்ப க்ளோஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சயின்டிஃபிக் ஏரியாஸில் நிறைய ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீம் ப்ராஜெக்டில் இருந்தேன் முன்னாடி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் வந்தேன், தென் நான் இன்சீட் ப்ரொடக்ஷன், அப்புறம் உடுமல்பேட்டில் என்னை வந்து போஸ்டிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருந்தது. ஸோ அது வந்து நாங்கள் கொஞ்சம் சிலபஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ வந்து திசு வளர்ப்பு குவாலிட்டி அஷூரன்ஸில் இருக்கேன், லெபார்டரி அஷூரன்ஸ் பார்த்துக்கிறேன், நான் கியூஏ பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நான் அவரு கூட தான் டைரெக்டாக வந்து என்னோடய ரிப்போர்ட்டிங் படைபாவு கூட. ஸோ அதில் வந்து என்ன கற்றுட்டுருக்கேன் அப்படின்னாக்கா, வேலை செய்யும்போது நம்ம வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக வேலை பண்ணணும். ஹானஸ்ட்டியாக வேலை பண்ணணும் அப்படின்னாக்கா ஆள்கார் வந்து நம்ம கூட வந்து எப்போவுமே பின்னாடி வருவாங்க, சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அவர்கிட்ட வந்து கற்றுன்றது ஹானஸ்டி, அதாவது நேர்மையாக இருக்கணும் எது பண்ணாலும். நான் வந்து என்ன வந்து அதாவது ஜெயின் ஃபேமிலின்னு சொல்லி சொன்னாக்கா பெரியவர், அதாவது படைபாவ், படைபாவுடைய நாலு பசங்க, அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாமே, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் எல்லாமே சேர்த்து அவங்க ஜெயின் ஃபேமிலியில் வந்து நான் ஒரு மெம்பர் மாதிரி நான் வந்து அவங்க நெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி அவங்க கூட வந்து பேசுகிறேன், பழகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து டாக்டர் சுப்ரமணியன் அப்படின்னாக்கா அது தனி ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து படைபாவ் அவருடைய அவுட்லுக் ஆன் லைஃப் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, படைபாவ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலியிலேருந்து பிறந்து இன்றைக்கி வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி கொடுத்தவர். அதாவது ட்ரிப் இரிகேஷன் வந்து ஜெயின் இரிகேஷன் வரதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பெரிய பெரிய ஃபார்ம்ஸ், பெரிய பெரிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க மற்ற கம்பெனிஸ். ஆனால் ஜெயின் இரிகேஷன் நம்ம படைபாவோடைய லீடர்ஷிப்பில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த டெக்னாலஜியை வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மருக்கு, ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சின்ன ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த ஃபார்மருக்கு, விவசாயிகளுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து அவர் வந்து கொடுத்தாரு. ஏன்னா ஜெயின் இரிகேஷன் ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்த மாதிரி வந்து வேலை பண்ண முடியும். மீதி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மணி மேண்டட் அவங்க, அதாவது பெரிய ஃபார்மர்ஸ், பெரிய ஃபார்ம் அந்த மாதிரி பெரிய அளவு தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஜெயின் இரிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேர்மன், எக்ஸ் சேர்மன் படைபாவ் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டம் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த சிஸ்டம் வந்து ஏழை ஃபார்மர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், சின்ன ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ், அதுலேருந்து வந்து மேற்கொண்டு பெரிய பெரிய ஃபார்மர்ஸ்க்குலாம் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து அவருடைய மைண்ட் செட்டு. ஸோ ஜென் இரிகேஷன் இப்போ வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு ஒரு சமமான ஒரு வார்த்தை. அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஜென் இரிகேஷன் ஒரு ஏக்கர் ஃபார்மருக்கும் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இருக்குது, அவங்கள்ட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது அண்டு இது இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ப்ளஸ் 1000, 10000, எனி நம்பர் ஆஃப் ஏரியா, எவ்வளோ வேணால் ஏரியா நீங்கள் சொல்லுங்கள், அது பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஜென் இரிகேஷனுடைய யூனிக்னஸ்ஸு. இப்போது நீங்கள் வந்து பெரியவருடைய, அதாவது படைபாவுடைய மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவர் வந்து எப்போவுமே வந்து வேலை தான் அவருக்கு, வேலையை விட்டு வேறு எதுவுமே கிடையாது. அதாவது 24 மணி நேரில் வந்து அவர் ஆல்மோஸ்ட் 16 மணி நேரம் வந்து அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். இப்போ தூங்குறது நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஃபியூ அவர்ஸ் தான். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, கம்பெனிக்கோசரம் வந்து எப்போவுமே வந்து கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம், ஃபார்மர்ஸுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், அதுதான் வந்து அவர் ஜாஸ்தி அதை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஓகே ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவர் வந்து ஜாஸ்தி வந்து பெருசாக மாட்டார். ஓகே, வேலை பண்ணாக்கா தப்பு வருது, சகஜம்தான், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. ஏன்னா அவருக்கு வந்து தேவைப்பட்டது வந்து ஸ்பீடு, அவருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அந்த ஒர்க் வந்து நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்றது நம்ம முன்னாடி யோசிக்கணும். அப்படி சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா அவர் வந்து அதே டைமில் வந்து திட்டமும் செய்வார் அவர், ஆனால் நம்மளுடைய நல்லதுக்கு தான் செய்வார் அவர். பிகாஸ் நமக்கு வந்து கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஷைன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதில் எனக்கு முடியாது, முயற்சி பண்ணி தான் வந்து அவருக்கு மேலுக்கு வந்தார். ஸோ நம்ம எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணோம், நல்லா மேலுக்கு வரணும் தான் அவருடைய மெயின் இன்டென்ஷன். அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, புக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு புக்கு பார்த்தீங்கன்னாக்கா மராட்டியில் ஸ்டார்ட் பண்ணார் அவர், தி அனிமி அப்படின்னு ஒரு புக்கு அவர் வந்து எழுதியிருக்காரு. அதாவது அவங்க அண்டு நான், அது என்ன அப்படின்னாக்கா படைபாவும் அவங்களுடைய வைஃப் அதாவது காந்தாபாய் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அந்த ஜர்னி வந்து அவர் எழுதியிருக்காரு அவர். அதாவது கல்யாணம் அவங்கள வந்து ஃபஸ்ட் எப்படி பார்த்தார் அவர் நம்ம படைபாவு காந்தாபாயை, அதுக்கப்புறம் வந்து எப்படி கல்யாணம் வந்து நிச்சயமாச்சு, எப்படி கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த நாலு பாவ்ஸ், அசோக் பாவ்,
அனில் பாவ், அஜித் பாவ், அதுல் பாவ் அவங்கெல்லாம் வந்து எப்பப்போ பிறந்தாங்க, அவங்களுடைய லைஃப்பை பற்றி, அதாவது சின்ன வயசில் அவங்க எப்படி என்ன என்ன பண்ணாங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு வந்து நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா தியானிமி, அது வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த தியானிமி வந்து புக்கு பார்த்திங்கன்னாக்கா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லோரும் வந்து அந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. அந்த புக்கு வந்து மராட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் குஜராத்தியில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மொழியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கு இங்கிலீஷ் புக்கு நீங்கள் வருஷன் வந்து படித்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கற்றுக்கலாம். அதாவது ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தியானி மினி மீ புக்கு வந்து ஆல்மோஸ்ட் 100,000 காப்பீஸ் வந்து விற்று போயிருக்கு இது வரைக்கும். ஸோ அந்த அந்த புக்கு வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ப்ராக்டிக்கல் கைடு மாதிரி. இப்போ வந்து யாரெல்லாம் அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக வந்து யாருக்கு வந்து இப்போ கல்யாணமாக போகிறதோ, பையனாலும் சரி பொண்ணாலும் சரி, அவங்க அந்த புக்கை படித்தோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து நிறைய வந்து விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம வடைபாவ் வந்து எப்போவுமே அவர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாசிட்டிவ் அவுட்லுக் தான். அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் டாக் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்போ அவர் கூட பேசினாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயந்தான் வந்து நமக்கு தெரியுது. அதாவது ஒரு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக். நம்ம நம்ம நமக்குள்ளே என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது வந்து பஞ்சாப் பறந்து போயிடும் அவர் கூட பேசணும் அப்படின்னாக்கா. அதை நானே வந்து நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே ஒர்க் ப்ரெஷரும் இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம், காலையில் வந்து அவர் டைரெக்டாக மார்னிங் வாக் வந்துடுவார். 6 மணி அப்படின்னாக்கா வெளியே வந்துடுவார் மார்னிங் வாக், அவருடைய பங்களாலேருந்து ஜெயின் ஃபார்ம் அந்த ஃபார்ம்லேருந்து. அப்போ நாங்கள்லாம் அவரை வந்து மீட் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் ப்ராப்ளம்னாக்கா நம்ம அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா இமீடியட்டாக வந்து அவர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். ஸோ அவரை வந்து நாங்கள்லாம் வந்து அதான் வந்து எப்போவுமே வந்து சொல்லி பார்த்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து படைபோ நம்ம கூட இருக்கார் அந்த ஒரு தைரியம். அதாவது அவர் கூட இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ஆரான்னு சொல்கிறோம். ஆரா அப்படின்னாக்கா அது ஒரு தனி சக்தி, பாசிட்டிவ் சக்தி. அது நமக்குள்ளார அப்படியே ஊறி வந்துடும். அந்த சக்தி வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய பாசிட்டிவ் அவுட்லுக் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அதாவது படைபாவுடைய மெயின் பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து படைபாவுக்கு வந்து எப்போவுமே துணையாக இருந்தவங்க வந்து காந்தாபாய் அவங்களுடைய மனைவி. அவங்க வந்து ரொம்ப நல்ல சுபாவம். உங்களுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணப்போ அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க 98லலாம். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா 2005 வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இறந்தாங்க. ஆனால் அவங்க வந்து காந்தாபாய் வந்து படைபாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் அதாவது ஒரு டவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அந்த சப்போர்ட்டாக இருக்கிற டைமில் வந்து படைபாவுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அவங்க இந்த பிஸ்னஸில் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் ஃபேமிலி பார்த்துருந்தாங்க, அவங்க ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பிரதருடைய படைபோட பிரதர் ஃபேமிலி, நிறைய பெரிய கூட்டு குடும்பமாக வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க சிங்கிள் ஹேண்டடாக. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காந்தாபாய் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தியானி மீ புக்கு, அந்த புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக படியுங்க, எல்லோரும் வந்து கண்டிப்பாக படியுங்க. அந்த புக்கு வந்து வாங்க கிடைக்கும், இங்கே ஜெயின் ஹில்ஸில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அந்த புக்கை நீங்களும் படிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு வெட்டிங் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறீங்கனாக்கா இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து கிஃப்டாக கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த புக்கை வந்து அந்த தம்பதிங்க படித்தாங்கனாக்கா அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க லைஃப். ஸோ அது வந்து அது என்னுடைய ஒரு இன்னும் வேண்டுகோள். அதாவது மைத்ரா பிரகாஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஜெயின் ஹில்ஸில் வந்து மிஸ்டர் ஞானேஸ்வர் ஷெண்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து அந்த புக்கு சேல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார். அவருடைய நம்பர் நீங்கள் குறிச்சிக்கலாம், 94 22 77 04 63. ஸோ அவரை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஓகே இப்போ புக்ஸை பற்றி சொன்னேன், இந்த அவருடைய லைஃப்பை பற்றிலாம் சொன்னேன். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா எனக்கு நான் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பேசுகிறது வந்து என்னுடைய அனுபவங்கள். அதாவது நான் வந்து படைபாவு கூட 19 வருஷமாக நான் ஒர்க் பண்ண அனுபவத்தை பற்றி தான் வந்து நான் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், பேசுகிறேன். அதாவது
அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக் பர்சன் வந்து கிடையாது. அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா லா கிராஜுவேட் பண்ணார் அவர் லா. ஆனால் அவருடைய சயின்ஸில் அவருடைய நாலேஜ் வந்து இவ்வளோ ஆழமாக எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப ஒரேஷியஸ் ரீடர், அவர் நிறைய படிப்பார். அவர் அவர் வந்து காலையில் ஆஃபீஸுக்கு வந்து அவருடைய நீங்கள் ருட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் கரெக்டாக 6 மணிக்கெலாம் வெளியே வந்துடுவார். அவருடைய ரூம்லேருந்து வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு நாங்களாம் வந்து மீட் பண்ணுவோம், சயின்டிஸ்ட் மீட் பண்ணுவோம், யார் வேணால் வந்து பார்க்கலாம் அவர் அந்த டைமில். அப்புறம் வாக் பண்ணுவோம், நாங்கள் வாக் பண்ணிவிட்டு வாக் முடித்த உடனே நேச்சரை பற்றிக்கு போவார் காலையில். அங்கே வந்து அவருக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த கை கால் அதெல்லாம் வந்து மெசேஜ் மாதிரிலாம் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் வந்து யோகா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டு லைஃப் அவருடைய, யோகா பண்ணுவார். யோகாலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து அவருடைய குளி இதெல்லாம் காலை இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கரெக்டாக 10 மணி 10 கால் அந்த டைமில் வந்து ஆஃபீஸ்க்கு வருவார். அந்த வந்துட்டு ஈவினிங் 7:30 7:30 வரைக்கும் அவருடைய கேபினில் அவர் வந்து ஃபுல் டைம் வந்து டெடிக்கேட்டடாக அவர் வேலை பண்ணுவார். ஒர்க் பண்ணுறது இல்லாமல் அவர் வந்து நிறைய படிப்பார் அவர். ஸோ அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் வந்து அவருக்கு வந்து அவர் படிப்புனால வந்தது அது. அப்புறம் ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தது ஏதாவது கேட்கணும் எங்களை வந்து கூப்பிடுவார் அவர். அதாவது டாக்டர் சுப்ரா இந்த மாதிரி வந்து இருக்குது, இது நீ வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு அப்படின்னு. ஸோ மார்க் பண்ணுவார் பேப்பர்ஸு. ஸோ அந்த பேப்பரில் வந்து நிறைய புது விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி கற்றுக்காத விஷயம்லாம் கூட வந்து அந்த பேப்பரில் வந்து இருக்கும். ஸோ அதே நான் எனக்கு வந்து ஒரு புது ஒரு படமாக இருக்கும். நான் அப்போ என்ன பண்ணுவேன், அந்த பேப்பரை வாங்கி பார்த்து அதுக்கு மேலே வந்து நான் படிப்பேன். ஏன்னா அவருக்கிட்ட படிக்காமிக்கு போகணும் அப்படின்னு அவர் கரெக்டாக பிடிச்சிடுவார். அவர் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பார். ஸோ நம்ம வந்து அவருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நல்லா படித்து வெல் எக்யூப்டாக போனோம் அப்படின்னாக்கா பேச முடியாது அவர்கிட்ட, இல்லைன்னா பேச முடியாது. ஸோ அவர்கிட்ட போகணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு பயம், ஏன்னா ஏதோ தப்பாச்சுனாக்கா திட்டிடுவார் அவர். ஸோ நாங்கள் வந்து அந்த பேப்பர் அவர் அமிச்ச பேப்பரை வந்து ஃபுல்லாக பார்த்து அதில் நாங்கள் வந்து ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து அப்புறம் வந்து போவோம். போயிட்டு சொல்லுவோம், மாரி பவு நீங்கள் வந்து இது நீங்கள் அமிச்சிருந்தீங்க எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து படிச்சிருக்கோம், ஸோ இதுதான் வந்து சம்மரின்னு சொல்லி இங்கே கொடுப்போம். அதில் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பார். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆச்சரியப்படுவோம். அதாவது ஒரு லா கிராஜுவேட் அவர் வந்து சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நாலேஜ் இவ்வளோ ஆழமான நாலேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து எனக்கு என்ன டேக் அவுட் மெசேஜ் அப்படின்னாக்கா, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதுனாலும் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டாக பண்ணணும், ரொம்ப ஆழமாக பண்ணணும், சூப்பர்ஃபிஷியலாக பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து வேல்யூ இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்று வந்து படைப்பா வந்து ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். அதாவது எந்த சேர்மனும் வந்து ஒரு எம்ப்ளாயி இல்லை ஒரு அசோசியேட்டை வந்து இவ்வளோ நெருக்கமாக வந்து பார்க்க மாட்டார். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து 2007 முன்னாடி, அதாவது 1998 ரெண்டு 2007 வரைக்கும் டூவீலரில் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாட்டி வந்து படைப்பா வந்து அவர் நேச்சுரோபதியிலேருந்து வரும்போது என்னை பார்த்தார் டூவீலரில். பார்த்துட்டு அவருடைய டிரைவர் கிட்ட வந்து சொன்னார், மாதிரி எனக்கு வந்து டாக்டர் சுப்ரமணியம்கிட்ட வந்து என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள் ஆஃபீஸ்லன்னு சொல்லி சொன்னார் அவர். ஸோ 2007 நடந்த விஷயம் அது. ஸோ நான் வந்து இப்போ அவரை போய் மீட் பண்ணேன். மீட் பண்ண அவங்க கேட்டார், மாதிரி டாக்டர் சுப்ரமணியம் நீயே வந்து டூவீலரில் வர அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இல்லை பவு நான் வந்து இப்போ தான் வீடு வாங்கியிருக்கேன். ஸோ ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் எனக்கு, லோன் எடுத்தாலும் வந்து கஷ்டம் தான், பிகாஸ் ஆல்ரெடி நான் லோன் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. ஸோ நான் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு வாங்கலான்ட்ருக்கேன் பவு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவள் என்ன சொன்னான், உடனே இல்லை இல்லை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நீங்களாம் வந்து R&D பீப்புள் சயின்டிஸ்ட்டு, டூவீலர் வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால் நீ வந்து ஒன்று பண்ணு, நீ உனக்கு என்ன மாடல் வேணுமோ காரு நீ வந்து பர்சனல் பீப்புளை போய் மீட் பண்ணு, அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, உங்கள் மாதம் சேலரிலேருந்து கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து ஜாஸ்தி வந்து ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து என்னை வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு அவர் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தினார். அப்போ அவருடைய பேச்சு வந்து தட்ட முடியாது நாங்கள், இல்லைங்களா தட்ட முடியாது. அப்போது சரின்னு சொல்லிட்டு பர்சனல் மூலமாக நான் வந்து ஒரு மாருதி கார் வாங்கினேன். வாங்கி இப்போ ஓட்டின்றேங்க அந்த காரு, நல்லா போகுது. ஸோ ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி எந்த கம்பெனியுடைய சேர்மன் வந்து இப்படி யோசிப்பாருன்றது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையில் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வரும். உண்மையில சொல்கிறேன்னா நான் நிறைய வாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை வந்து நேசிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து படைபா வந்து எங்களை வந்து நேசிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது, நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா
22 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னாக்கா அது வந்து இந்த கம்பெனி வந்து எவ்வளோ நல்ல கம்பெனி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் எனக்கும் அந்த கம்பெனிக்கு பயங்கர வந்து ஒரு ஒரு பாண்டிங். படைபாவை கூட நான் 19 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், 19 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 19 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நிறைய அவர்கிட்டருந்து கற்றுட்டுருக்கேண்ணா. அவர்கிட்டருந்து நான் கற்றுண்டதெல்லாம் வந்து என்னுடைய மகனுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து படைபாவை சொன்னார்ப்பா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவரும் வந்து என்னுடைய சன்னு வந்து அந்த மாதிரி நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன். படைபாவுடைய கல்ச்சர் எப்படி எப்படி அவர் வந்து ஆளுங்களோட பேசுகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றது என்னோடய சண்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா. ஸோ அது வந்து ஒரு லெசன், லைஃப் லாங் லெசன் அது ஆக்சுவலாக. ஸோ ஸோ நான் வந்து சொல்லலாம் அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் என்னுடைய நானும் படைபாவமாக எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா அது வந்து இன்றைக்கி நாளைக்கு பேச முடியாது. அது வந்து அதுக்கே ஒரு 6 மாதம் தேவைப்படும். ஸோ ஸோ திஸ் இஸ் வாட் இதுதான் வந்து அவன் வந்து சொல்லலாம்னு சொல்லி இந்த அவருடைய 83வது பிறந்த நாளுக்கு வந்து இது ரொம்ப ஃபிட்டிங் என்னுடைய ஒரு மெசேஜாக இருக்கும் எல்லாருக்கும். மெயினாக இது வந்து யார் கேட்டு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அப்படின்னாக்கா தமிழ் புரிகிற அசோசியேட்ஸ், சரி இல்லைனாக்கா ஃபார்மர்ஸ், இல்லைனாக்கா டீலர்ஸ், அவங்க தான் வந்து தமிழ் பேசுகிறது வந்து புரியும் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஐ எம் சாரி, நான் வந்து தூய தமிழில் பேசுகிறதுக்கு எனக்கு வந்து தெரியாது, கஷ்டம். பிகாஸ் நான் இனிஷியலாக படித்ததாக வந்து யூபியில் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து சென்னையில் கொஞ்சம் இருந்தேன், அப்புறம் நான் வெளிநாட்டில் கொஞ்சம் இருந்தேன். ஸோ நான் இந்த தூய தமிழ் எனக்கு வந்து பேச வராது, பேச தெரியாது. ஆனால் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னாக்கா என் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ட் திங், அதுதான் வந்து கம்பெனியுடைய இது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஜாஸ்தி தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். என் பேர் டாக்டர் சுப்ரமணியம், என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 9422776672. எப்போனா கூப்பிடலாம், உங்களுக்கு என்ன பேசணுமே என்கிட்ட பேசலாம். கம்பெனியை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கம்பெனியுடைய இப்போது 4 டைரக்டர்ஸ் இருக்காங்க, அசோக் பாவ், அனில் பவ், அஜித் பவ், அதுல் பவ், 4 பேர் இருக்காங்க. 4 பேர் ரொம்ப நல்லா கம்பெனி வந்து இப்போ பார்த்துக்கிறாங்க. அவங்க சேர்மன் அப்பா வந்து அவங்க விட்டு போன லெகசின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பேர் புகழ் அதை வந்து இப்போ காத்து இப்போ இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூடயும் நான் வந்து நல்லா க்ளோஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ கம்பெனியை வந்து ட்ரிப் இருக்க சொட்டு நீர் அண்ட் தெளிப்பு நீருக்கு வந்து பேர் போன கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் நீடிக்கும், ரொம்ப நல்ல கம்பெனி. நீங்கள் வந்து கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த ட்ரிப் இரிகேஷன் தான் இன்றைக்கி வந்து சொல்யூஷன், அதுதான் வந்து நம்ம எர்த்தை வந்து சேவ் பண்ணுற ஒரு டூல், ஒரு டெக்னாலஜி. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, எல்லோரும் கம்பெனியை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் வாங்குங்க, ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. அண்ட் எல்லாருமே வந்து எல்லோரும் பேரும் புகழுமாக இருக்கணும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ வணக்கம், வணக்கம், வணக்கம்.